தமிழ்ச் சங்கம் பெருமையுடன் வழங்கும் தேமுதுர தமிழ் ஓசை உலகமேலா. வணக்கம் அன்பு உள்ளங்களே, மகாகவி பாரதி பிறந்த மண்ணில் உருவாகி தரமுடன் இனிதே தமிழ் பணியாற்றி வரும் தென்புதிகை தமிழ்ச்சங்கம் 1993 உதயமானது முதல் இன்று வரை சமுதாய மேம்பாட்டுக்கு உதவும் அரும்பணிகளை ஆற்றி வந்து கொண்டிருக்கிறது. பயனுள்ள நூல்கள் வெளியிடுதல், இன்னிசை பாடல்களை வெளியிடுதல், இலவச மருத்துவ முகாம்கள் நடத்துதல், பேரிடர் தோன்றும் சமயம் களப்பணி ஆற்றுதல், மாணவ மாணவியரிடையே சமுதாய உயர்வுக்கு உதவும் நல்ல தலைப்புகளை கொடுத்து கவிதை கட்டுரை போட்டிகள் நடத்தி பரிசு வழங்கி ஊக்குவித்தல், இலைமறை காயாக இருந்து தமிழுக்கு அயராது தொண்டாற்றும் அறிஞர் பெருமக்களை இனம் கண்டு பாராட்டி கௌரவிப்பது போன்ற பல்வேறு பணிகளை தென்புதியை தமிழ்ச்சங்கம் ஆற்றி வந்து கொண்டிருந்திருக்கிறது. தற்போது கொரோனா தொற்றினால் உலகமே ஸ்தம்பித்து முடங்கியுள்ள இந்த நிலையில் தென்புதிகை தமிழ்ச்சங்கம் யூடியூப் சேனலில் தேமதுர தமிழோசை என்னும் பயனுள்ள நிகழ்ச்சியை வழங்கி வந்து கொண்டிருக்கிறது. மருத்துவம் இலக்கியம் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை, சமுதாய விழிப்புணர்வை தோற்றுவிக்கும் நிகழ்ச்சிகளை வழங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக உள்ளது என நீங்கள் கருதினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அன்பர்கள் நண்பர்கள் அனைவரையும் கேட்க சொல்லுங்கள். இதுவரை தேமதுர தமிழோசை 49 நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்று இன்று 50வது நிகழ்ச்சி வழங்கப்படுகிறது. இன்று மாறுதலான சுவையை உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். பயனுள்ள பாடல்கள் சிலவற்றை தென்புதிகை தமிழ்ச்சங்கம் வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் இன்று பூபால ராகத்தில் அமைந்த பாடல் ஒன்று, பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல், உங்கள் ரசனைக்கு விருந்தாக. ஆதவன் உதயமாகும் அதிகாலை வேளை மலர்கள் மலர்கின்றன, இலைகள் மீது தூங்கும் பனித்துளிகள் மீது கதிரவன் ஒளிபட்டு தெரிக்கும் வர்ண ஜாலம். ஆதவன் உதயமாகும் அதிகாலை பொழுது ஒலிப்பது பூபாளம். உதய காலம் எழுதும் கவிதை இனிய சங்கீதம், இதய ராகம் இசைக்கும் கீதம் என்றும் சந்தோஷம். விழியில் ஆடும் தீபம் எந்தன் இறைவன் பதம் நாடும், மொழியும் மகிழ்ந்து வியந்து எந்தன் வேந்தன் புகழ் பாடும். புவியில் உதயம் மலரும் நேரம் எங்கும் பூபாளம், குவிந்த இதழ்கள் விரியும் அழகில் உள்ளம் பூவாகும். கவிதை பாடும் அலைகள் ஆட பொங்கும் இசை வெள்ளம், குவித்த கரங்கள் தேவன் வரவால் காணும் பேரின்பம். காலை பனியில் கதிரின் ஆட்சி காட்டும் ஜாலங்கள், சோலை மலரில் வீசும் தென்றல் மீட்டும் ராகங்கள், மாலை சூட்டும் இயற்கை எழிலோ விழியின் விருந்தாகும். பாலை போன்ற மனது இறைவன் படைப்பில் கழி கூறும். பூபால ராகத்தில் அமைந்த பாடல் பி ஜெயச்சந்திரன் பாடியது. தென்புதிகை தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடாக வந்த பாடல். அந்த பாடல் உங்கள் ரசனைக்கு விருந்தாக இதோ காணொலி காட்சியோடு. வேந்தன் புகழ் பாடும். உதய
கவிதை இனிய சங்கீதம் இதயராகம் இசைக்கும் கீதம் என்றும் சந்தோஷம் பாடும் மலைகள் ஆட பொங்கும் இசை வெள்ளம் குவித்த கரங்கள் தேவன் வரவால் காணும் பேரின்பம் காணும் பேரின்பம் உதய காலம் எழுதும் கவிதை இனிய சங்கீதம் இதயராக இசைக்கும் கீதம் என்றும் சந்தோஷம் மருத்துவ பொன்மொழிகள் பத்து. நித்தம் செய்யும் நடைப்பயிற்சி நோய் தீர்க்கும் முதன் முயற்சி. நித்தம் செய்யும் நடைப்பயிற்சி நோய் தீர்க்கும் முதன் முயற்சி. நாவினை காத்தால் நன்மைகள் பெருகும் நமையத் தீங்கும் தீண்டாதகலும். நாவினை காத்தால் நன்மைகள் பெருகும் நமையத் தீங்கும் தீண்டாதகலும். Controlling tongue will make you sing, letting it free will make you sink. Sollada solluku vilaye illai suvaiyai na thedavidil noyum illai. Sollada solluku vilaye illai suvaiyai na thedavidil noyum illai. Kaluri kurainda kaikani unbom nalame peruga nanmaigal kaanbom. Kaluri kurainda kaikani unbom nalame peruga nanmaigal kaanbom. வருமுன் காத்தால் வாழ்க்கை ஜாலி
வந்தபின் தவித்தால் பாக்கெட் காலி. வருமுன் காத்தால் வாழ்க்கை ஜாலி, வந்தபின் தவித்தால் பாக்கெட் காலி. பின் விளைவால் ஏற்படும் பேரழிவோ அதிகம், முன்னறிவோடு எங்க முனையட்டும் இதயம். பின் விளைவால் ஏற்படும் பேரழிவோ அதிகம், முன்னறிவோடு எங்க முனையட்டும் இதயம். சிந்தித்து செயல்படும் சீரிய தன்மை ஈந்திடும் நன்மை இணையர உண்மை. சிந்தித்து செயல்படும் சீரிய தன்மை ஈந்திடும் நன்மை இணையர உண்மை. முகம் போல் பாதங்களை பராமரிக்க பழகு, சுகம் தரும் சீர்மிகு வாழ்வுக்கு அது அழகு. முகம் போல் பாதங்களை பராமரிக்க பழகு, சுகம் தரும் சீர்மிகு வாழ்வுக்கு அது அழகு. முறையான கட்டுப்பாடே மூலதனமாகும், சிறுநீரக பாதுகாப்பில் ஆதாரமாகும். முறையான கட்டுப்பாடே மூலதனமாகும், சிறுநீரக பாதுகாப்பில் ஆதாரமாகும். வருமுன் காக்கும் வழிமுறை பழகு, தெரிந்து தெளிந்து நன்னெறி ஒழுகு. வருமுன் காக்கும் வழிமுறை பழகு, தெரிந்து தெளிந்து நன்னெறி ஒழுகு. மருத்துவம் சம்பந்தமான பொன்மொழிகள் சிலவற்றை கேட்டீர்கள். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேமதுர தமிழோசை. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் அன்பு உள்ளங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பின் டாக்டர் ஆர். மரியசெல்வம். வணக்கம் அன்பு உள்ளங்களே.